வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸோ தமிழ் பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ எதை பற்றி இருக்கு அப்படின்றது உங்களுக்குமே தெரியும். பொதுவாகவே எனக்கு வந்துட்டு சீரியல் பார்க்குற பழக்கெல்லாம் கிடையாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோஜான ஒரு சீரியல் வச்சு ட்ரோல் பண்ணியிருப்பேன். அப்போ கண்டென்ட் கட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா சீரியல் அடிக்கடி பார்க்கறது உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு சீரியலும் பார்க்கறதே கிடையாது. இப்போ ரோஜா சீரியலுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த அடிக்கடி எனக்கு மீம்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் ஸ்டோரோட ஒரு எபிசோட கட் பண்ணி அப்படியே போஸ்ட்டாக வந்து ஏதோ ஒரு மீம் பேஜில் போட்டிருக்காங்க. ஸோ அதை எனக்கு வந்து ஷேர் பண்ணாரு. ஆல்ரெடி எனக்கு ஒரு ஐடியா உண்டு. இந்த பாண்டியன் ஸ்டோர்னா பார்த்தீங்கன்னா லைக் ஆனந்தம் படம் மாதிரி ஒரு நாலஞ்சு அண்ணன் நாலு பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க. அவங்க வந்து ஒத்துமே எப்பவுமே பாசமாக இருப்பாங்க அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடோட ஒரு போஸ்டர் சென்ட் பண்ணாரு. அது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு வந்து என்ன சொல்றதே தெரியல. அந்த போஸ்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா அண்ணன் தம்பியில் சண்டை போட்டுக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட். ஸோ அதை ஒரு ஷேர் பண்ண பார்த்தோன்னா எனக்கு அப்படியே ஒரு ஷாக் அடிச்சு, அடரா கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு ஏதாவது தேரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹாட் ஸ்டாரில் என் ஃப்ரெண்டு வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். ஹாட் ஸ்டார் சரி அவன்கிட்ட இருந்து ஐடியா கொண்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வாங்கி நம்ம லேப்டாப்ல போட்டு ரீசெண்டா நடந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கேதர் பண்ணா வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ரீசெண்டா அப்லோட் பண்ண எல்லா எபிசோடையும் பார்த்தேன். அதை நான் பார்த்து ஃபன்னான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன். பார்க்கலாமா? இந்த நாலு அண்ணந்தம்பி பாத்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தா எப்படி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் குடும்பம் சொல்லிட்டு தான் முய்ய வைப்பாங்க. நாலு அண்ணந்தம்பி சேர்ந்து ஒரே முய்யை தான் வைப்பாங்க. அண்ணந்தம்பி நாலு பேர் இருக்கீங்க 50001 முய்யது இல்லாமா? இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா அண்ணங்கார மூர்த்தி வந்து என்ன பண்ணிருக்க, கடைசி தம்பி கண்ணன் கிட்ட வந்துட்டு மொய் காசை கொடுத்து வச்சிடறா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீனாவோட தங்கச்சிக்கு இது மொய் அழியுது. இது என்ன நடந்து போச்சு அப்படின்னா கண்ணன் வந்து அவனுக்கு தனியா வச்சுக்கிட்டான். கண்ணன் ஐஸ்வர்யா எவ்வளவு? 5000 ரூபாய். மூர்த்தி அண்ணன் கொடுத்தாரு பாத்தீங்களா, அது அவரு காசுன்னு சொல்லிட்டு அவருக்கு தனியா வச்சு விட்டான். சத்தியமூர்த்தி தனலட்சுமி என்ற பேர்ல எழுதிருங்க. மூணாவது அண்ணன் என்ன பண்ணிருப்பானா, மாமியா காரி வந்துட்டு அவன் சார்பா ஏதோ வச்சிருக்கும் போல இருக்கு. கதிரவன் முல்லைன்னு பேர் கொடுத்துருந்தோம். என்ன இப்ப மொய் வைக்காம மிஸ் ஆனது ரெண்டாவது பையனுக்கு. அவன் சும்மா இருப்பானா? கிழிச்சிருப்பீங்க. என்ன வந்து ஆல்ரெடி அவனுக்கு வந்துட்டு வீட்டில் வேலை கிடையாது. அண்ணன் கூட அப்படியே ஒத்திக்கிட்டு இருப்பான். அண்ணன் கொடுக்குற காசுல தான் இது பண்ணிட்டு இருப்பா. அதுல ஒரு பிரச்சனை, பிள்ளைக்கு வந்து டயப்பர் வாங்கலாம் சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை. என் பிள்ளைக்கு டயப்பர் வாங்கணும்னா கூட உங்ககிட்ட தானே வந்து நிக்கணும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அண்ணன் நம்பி இருந்தவன். கடைசியில் நீ என்ன வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் உன்னை நம்பி இருக்கேன், என்கிட்ட காசு இல்லை அப்படின்றதுனால எனக்கு நீ மொய் வைக்க மாட்டேன், நீங்க எல்லாம் தனித்தனியே வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது இப்படி பாத்தீங்கன்னா இந்த மொய் பிரச்சனை வந்து பெரிய பிரளயமா வெடிச்சு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது பையன் என்ன பண்ணுவான், மிச்சம் இருக்கிற மூணு பேரை கூப்பிட்டு வச்சு மண்டபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். யார்கிட்ட என்ன பேசுற, நிறுத்தா நீ. அப்ப அண்ணங்க என்ன பண்ண, மூர்த்திட்டே நான் கண்ணா உன்ட்ட நான் காசு கொடுத்தாலும் மொய் வைக்க சொல்லி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைனா நீ அப்படி சொன்னியா நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு சொல்லி தனித்தனி வச்சுட்டு அவன் சொல்ல பொழிச்சுன்னு ஒரு அரை சும்மாவே தான் கண்ணை எல்லாத்தையும் பொழிச்சு பிடிச்சுன்னு வாங்கிட்டு இருப்பானே கணத்துல. ஒருத்த வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணங்க ரெட்டல்ல ஊர்ல விளையாண்டு எவன்டா செவிலர் வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அவன் முன்னாடி அண்ணங்காரனா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி அரைஞ்சானு வச்சுங்களேன், அந்த பொண்டாட்டி கறிக்கு ஒரு ஒரு பிரஸ்டீஜ். என்ன அது நம்ம புருஷனை எல்லாருமே அடிக்கிறது, என்னதான் அண்ணங்காரா இருந்தாலும் சொல்லிட்டு பொண்டாட்டி கோவம் வந்து ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி என்ன நீ எத்தனை தான் அரவாங்கிட்டு இருப்ப, நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி வேணாமா, நமக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் வேணாமா சொல்லிட்டு அப்படியே பிரிஞ்சு வெளில போயிடுறாங்க. வேலையின்மை திண்டாட்டம் இதுல எதுவுமே இருக்காது. அவன் ஓன் பிசினஸ் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன இருப்பான். நக்கு, அதாவது பொண்ணை கட்டி கொடுக்குற அப்பெல்லாம் இப்படிதான் இருக்கணும். பாரு மாப்பிள வந்துட்டாரு, நீ வந்து எதுக்குமே கஷ்டப்படாத, நீ வந்து என் வீட்டுலயே இருந்துக்க, நீ என்னோட பிசினஸ் நீயே பாத்துக்க, என் சொத்தையே நான் உனக்கு எழுதி கொடுத்துறேன், என் பொண்ணையும் நான் உனக்கு கட்டி கொடுத்துட்டு எல்லாமே நீயே வச்சுக்க. கடைசியில மாமனார் வந்து ஒரு கோமணத்தோட தான் காசி கிளம்ப வேண்டிதான். ஐயோ கடவுளே, என்னையா மாமனார் இவ்வளவு இழிச்சவை தலைமை இருக்கு, உனக்கு நான் 4 சென்ட் இடமா வச்சுக்கியா, எல்லாத்தையும் இப்படி அப்ராணி மாதிரி எடுத்து கொடுத்தேன், நாளைக்கு மாப்பிள்ள ஏமாத்திட்டு போடுவாயா? யோ யார் நீ, என் வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கே, மாப்பிள்ள நான் தானே உனக்கு எழுதி கொடுத்தா, எழுதி கொடுத்துட்டு இல்ல பத்திரத்தை காட்டி எங்க உன் பேருக்கு ஹேம்பர்ல இருக்கு, நீ தானே சுயநிலை சைன் பண்ணி கொடுத்துருக்க.
கெட் அவுட் ஆயிடுச்சே அப்படிமா விடுகதையா அப்படின்னு இருக்கும் உனக்கு தேவையா இல்ல வந்து அவன் சொத்தனா எழுதி கொடுக்குறாருன்னா ஆல்ரெடி இந்த மாமனருக்கு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணும் மாப்பிளையும் வந்து அந்த அண்ணன் தம்பி கூட இருக்கிறதே ஒரு பிரச்சனை அவங்க கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க நமக்குன்னு தனியாக வந்தால் நம்ம பொண்ணு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றது அவங்க அப்பங்கரனோட ஆசை எப்படியாவது பிரிச்சு எடுத்துட்டு நினச்சிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை சாதகமாக பயன்படுத்தி நீ மாமாப்பிள்ளைய சொத்தனை எழுதி கொடுக்குற மாப்பிள்ள வாட் எவர் இட் மேபி எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு மாமனை கிடைச்சேன்னு வச்சுங்களேன் அடுத்தது இந்த கடைசி பைய கண்ணா இருக்கானே பொண்ணாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு ரொம்ப தான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னா நான் ஊர்ல வந்து வா திண்ணையில உட்காந்து ஒரு கிழவிங்களா பேசிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போல இருக்கு வேற வழி இல்லை அப்படிதான் பேச வேணும் இந்த விஷயத்தெல்லாம் அந்த கண்ணம்மா என்ன பண்றா பொண்டாட்டி வந்துட்டு டிவி வாங்கணும் விசி வாஷிங் மிஷின் வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்க ஆரம்பிச்சிட்டான் சின்னதாவும் இருக்கு ஓகே தான் நினைக்கிறேன் வாங்குற சம்பளமே 10,000-20,000 தான் அதுல எப்படி சிக்கனமா கடன் இல்லாம இஎம்ஐல இல்லாம இருக்கிறத வச்சு அளவு வாழணுன்றது தெரியாம இவங்க சொல்றாங்க அப்படி பொண்டாட்டி கதை சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இஎம்ஐல வாங்க வேண்டியது அது இல்லாம இப்ப கிரெடிட் கார்டு வேற ஆக்சுவலா நிதர்சன உண்மை இப்ப பல நடுத்தர குடும்பத்துல என்ன நடக்குது ஏழை குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்றத அப்பட்டமே வந்து பாண்டிய சொல்ல காமிச்சிருக்காங்க அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை காமிச்சிருக்காங்க அந்த கடைசி அந்த கண்ணனும் அந்த கண்ணும் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம அப்படியே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இப்ப தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இப்ப எல்லா குடும்பத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ அதை அப்படியே தான் எடுத்து வச்சிருக்காங்க இப்ப வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒருத்தனாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் லைக் மீ என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சே ஆகணும் அது வியூஸ் போது போல நானும் வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது இப்போ ஒரு இது ஒரு ஃபேஷனு கல்யாணம் ஆகிட்டா போதும் அப்படியே வந்து மேலே டும் டும் மஞ்சள் டும் டும் அப்படிங்கிறது கல்யாணம் அன்னைக்கு மண்டபத்தில் தான் மலையோர நாட்டை கொண்டு பாட்டு பாடி ஆட விட்டு அடுத்த நாள் பார்த்தா முடிவு பிடிச்சி சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியது என்ன இது அந்த ஒரு நாள் கூத்துக்காண்டி அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது வாழ்க்கை ஃபுல்லாக ஒழுங்காக வாழ்ந்து கட்டணும் நின்று அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை நான் அப்படி வாழ்ந்து கிழிச்சு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் சொல்கிறேன் சொல்றேன்னா அப்படி இருக்கணும் நானும் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு இப்போ எல்லாத்தையும் நான் மறந்துகிட்டே இருக்கேன் என்ன பாயிண்ட்ஸ் எதுவுமே நோட் பண்ணவே இல்லை அப்படியே சும்மா மண்டையில் இருக்குது அந்த அளவுக்கு ரிஜிஸ்டர் ஆகி பார்த்து பார்த்து இந்த அந்த பொண்ணு கண்ண பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணனும் பொண்டாட்டியும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது ப்ரெக்னன்சியாக இருக்குது இப்போ பண்ண அவசியமா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெட்ட வெளியில் பப்ளிக் பிளேஸில் நின்று மரத்து கீழே நின்று ஆடிட்டு இருக்கு போல இருக்கு ரக்கிட 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 அந்த கண்ணனும் பொண்டாட்டியும் பார்த்தீங்கன்னா எந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ண போறாங்கன்றத பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் அது ஒரு அரை மணி நேரம் சீரியலாக ஓடிட்டு இருக்கு ஒரு நாள் எபிசோடா இது ரொம்ப ஸ்லோ சாங் ஆடவே முடியாது ரொமான்டிக்கா ஆலன் முடிவு பண்ணும்போது இந்த கண்ணம் வந்து ஃபன் பண்றாராமா அப்படியே குத்து டான்ஸ் போட்டுட்டு இருக்காரு ஏய் இப்படி ஆட கூடாது நீ ரொமான்ஸ் பண்ணட்டான்னு சொல்லிட்டு இந்த அம்மா பாத்தீங்கன்னா வயித்துல புள்ளி வச்சுக்கிட்டு செப்பு போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வயிற்று இருக்காங்க அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த முத அந்த மூர்த்தி இருக்கா பாத்தீங்களா ரெண்டாவது தம்பி எனக்கு மொய் வீக்கில் சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு சண்டை போட்டு போனது மூஞ்சில முடிக்க மாட்டேன்ட்டு டான்ஸ் ஆடும்போது அவங்க ரெண்டு பேரும் கோயில் சொல்லிட்டு லேட்டா இடிச்சுக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பார்வையே வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு லுக்கா இருக்கு தப்பான பார்வையா இருக்கு ஒரு நகை போடுறேன்
எதுக்கு நான் ஒரு திண்ட பைய நான் வந்து எனக்கு சம்பாதிக்க தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு மாமனார் வீட்டுல இருந்தாலும் மாமனார் காசு இல்லாம நான் சுயமா சம்பாரிச்சு வாங்குது அப்படின்றத கெத்தா காட்டிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க, நான் சும்மா தான் இருக்கேன். சரி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டியசோர்ல சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் மைனூட்டா நோட் பண்ண விஷயங்கள், அவ்வளவுதான் மைனூட் சொல்ல முடியாது, ஜஸ்ட் மேலாட்டமா பார்த்த விஷயங்களை தான் சொல்லிருக்கேன். மைனூட்டா நோட் பண்ணா இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம், ஒரு நாள் ஃபுல்லா அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. பெரிய என்ன மளிகை கடை பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. பல குடும்பங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான், ஒரு சின்ன விஷயம் தான், அது அப்படியே ஊதி ஊதி பெருசாகி அதுதான் அதுவே மூஞ்சில முடிக்காத அளவுக்கு ஒரு விரோதம் மாதிரி பாக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் பெரிய பிரளயமா வெடிக்குது அப்படின்றதான் காமிச்சிருக்காங்க. அதனால என்ன அப்படின்னா ஒரு பெருந்த விட்டு கொடுத்துட்டு டேக்கிட்டிஸே எடுத்துக்கிட்டு அண்ணன் தம்பிக்குள்ள உள்ள குடும்பத்துக்குள்ள டேக்கிட்டிஸ் எடுத்துட்டு போயிடுன்றத சொல்ல வராங்க. நான் சொல்ல வரேன். சரி ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இந்த மாதிரியான சம்பவங்கள்ல உங்க குடும்பத்துல இந்த மாதிரி சின்ன விஷயம் பெருசா வெடிச்சு இந்த மாதிரி ஆயிருக்கா, இல்ல இந்த கதிர் பை மாதிரி இல்ல கண்ணம் பை மாதிரிலாம் யாராவது இருக்காங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து மேபி பாத்துட்டு இருக்க நீங்களே கூட அந்த மாதிரி இருக்கலாம். நீங்களா இருந்தா நானே அப்படிதான்டா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.